ஆன்லைன் சூதாட்டத்தை கண்டித்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளார் டிஜிபி. ஆன்லைன் சூதாட்டங்களின் பாதிப்புகளாக டிஜிபி சொல்வது என்ன, அரசு எடுக்கும் நடவடிக்கை என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இணையதளத்தில் இன்னொரு மிகப்பெரிய மோசடி, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட வச்சு உங்களை வந்து அவங்களே பணத்தாலே முதல்ல முதலீடு செய்ய வச்சு அவங்க பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல ஆரம்பத்தில் விளையாடும் போது நீங்க ஏதோ ரம்மியில ஜெயிச்ச மாதிரி காட்டி உங்களுக்கு பரிசு கிடைச்சிடும். இந்த அறிவுரையை டிஜிபி சைலேந்திர பாபு சமீபத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளால் அதிகரித்து வரும் தற்கொலைகளை மனதில் வைத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இதனை தடுக்க சட்ட ரீதியாக முன்னெடுப்புகள் விடுக்கப்பட்டும் இவை மீண்டும் நடைமுறைக்கு வந்துவிட்டன. தமிழ்நாட்டில் 2020 நவம்பர் 21 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்கிற அவசர சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பாக வழக்கும் தொடரப்பட்டது. தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்து பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தை 2021 ஆகஸ்ட் 3 சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு மொத்தமாக தடை விதிக்க முடியாது என்றும், புதிய சட்டத்தை கொண்டு வர தமிழ்நாடு அரசுக்கு எந்த தடையும் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 2021 நவம்பர் 13 உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. இதில் ஆன்லைன் விளையாட்டுகளால் நிறைய தற்கொலைகள் பண இழப்புகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் வருவதன் அடிப்படையிலேயே தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்ததாக கூறியது தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளால் அதிக பண இழப்புகளும் கடன் தொல்லையால் அதிக தற்கொலைகளும் நடப்பதாக கவலை தெரிவித்த சைலேந்திர பாபு விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு அவர் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆன்லைன் விளையாட்டில் வாடிக்கையாளர்களை இழுக்க அதிக போனஸ் தொகையை முதல் முறை விளையாட்டு நிறுவனங்களே தருகின்றன. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் அந்த விளையாட்டிற்கு மெல்ல மெல்ல அடிமையாகி பின்னர் சொந்த பணத்தை போட்டு ஆடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனால் பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பதாக புகார்கள் வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஸ்பான்சராகும் அளவிற்கு உயர்ந்திருக்கும் இந்த நிறுவனங்களால் வழக்குகளில் வாதாடி வென்றுவிடவும் முடிகிறது. ஆனால் சாமானிய மக்களின் பணமும் உயிரும் வரிபோவது சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மக்களை மொத்தமாக குறை கூறக்கூடாது என்றாலும் அவர்களும் பணம் சம்பாதிக்க பிடித்த நடிகர் சொல்கிறார் என்பதற்காக ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுவது ஆபத்தானது என்றும் டிஜிபி எச்சரித்திருக்கிறார். என்னதான் டிஜிபி இதனை அறிவுரையாக மக்களுக்கு கூறி எச்சரித்து இருந்தாலும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளபடி இன்னொரு சட்டத்தை இயற்றி இதில் உரிய நடவடிக்கையை அரசு எடுக்காத வரை இதற்கு தீர்வு கிடைப்பது கடினம். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.